ஜெய் சாயிராம். நாம் சோர்ந்து போகும் பொழுதும் தோல்வியடையும் பொழுதும் ஆறுதலுக்காக வேறு யாரையுமே தேடாமல் இருக்கலாம். எந்த சூழலிலும் நமக்கான ஆறுதல் நம் உறுதியான நம்பிக்கை மட்டும்தான் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம், வெற்றியோடு வாழலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்ப பிரியமே, உனக்கான அற்புதத்தை, உனக்கான மாற்றத்தை, உனக்கான அதிசயத்தை நிகழ்த்த நான் முடிவு செய்துவிட்டேன். ஆம் என் குழந்தா, இன்னும் சில மணி நேரத்தில் உனக்கான அற்புதம் உன் வாழ்வில் நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். எப்பொழுதுமே தயங்கி தயங்கி நின்று கொண்டே இருந்து உன்னுடைய வெற்றிகளை இழந்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய வெற்றி உன் கையில்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு, நிச்சயமான உனக்கான வெற்றி உன்னை வாழ வைக்கும். யாராவது உன்னை வளர்த்து விடுவார்கள், உன் திறமையை மதித்து உன்னை உயர்த்தி விடுவார்கள் என்று எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்காதே என்றியமே. எப்பொழுதுமே காத்திருக்காதே. நீ யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அவர்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டு மற்றவர்கள் கைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ உன் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து முயன்று கொண்டே இரு. நம்பிக்கையோடு போராடு. எல்லா சாதனையாளர்களுடைய வெற்றியின் ரகசியமே அவர்களை மட்டுமே நம்பி பயணம் செய்ததுதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆம் என் குழந்தா, அவர்களை மட்டுமே பயணம் செய்ததுதான். வாழ்வில் நீ எது ஒன்றிலும் வெற்றி பெறுவதற்கு அது சார்ந்த கல்வியையும் அது சார்ந்த அறிவையும் பெற்றிருப்பது மிக மிக முக்கியம். கற்று தெளிவது அறிவு, அறிந்து தெளிவது அறிவு. இந்த கல்வி அறிவுதான் உன்னை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் நீ பிரச்சனைகளை கண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாய் என்று எப்பொழுதெல்லாம் உனக்கு தோன்றுகிறதோ அப்படியானால் உன்னுடைய ஓட்டம் ஒருபோதும் நிற்கப் போவதே இல்லை என்பதை புரிந்து கொள். உன்னுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் நின்று நிதானமாக கவனித்து உற்றுப்பார். மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியேற வழி தானாகவே உன் கண்களுக்கு தெரியும். சொல்லப்போனால் என் கண்மணியே, பிரச்சனைகள் மட்டுமல்ல, எதுவுமே ஓரிடத்தில் நீடித்து இருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அனைவருமே மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. என் அன்பு குழந்தா, ஒன்றை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். சிலந்திகளை பார்த்தால் உனக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும். பல முறை விழுந்து விழுந்து எழுந்து அதனுடைய வலையை அந்த சிலந்தி பின்னும். சிதைந்தால் அது மீண்டும் தன் முயற்சியை தொடரும். அது சில தன்னம்பிக்கையற்ற மனிதர்களைப் போல எப்பொழுதுமே விதியின் மேல் பழியை போட்டுவிட்டு வீணாக முடங்கி கிடப்பதே இல்லை சிலந்தி. ஆம் என்றியமே, வீணாக முடங்கி கிடப்பதே கிடையாதுதான். ஆலமரத்தின் கீழே எந்த செடிகளும் முளைப்பதே இல்லை. உயர்ந்த புகழ் வாய்ந்தவர்களின் நிழலில் நீ இருக்கும் பொழுதும் அதே நிலைதான் என் பிள்ளையே. எனவே உனக்கென்ற தனி பாதையை உருவாக்கு. உனக்கென்ற புதிய வழியை நீயே உருவாக்கு. அந்த வழியில் நீ தடுக்கி விழுந்தாலும் கூட எழுந்து மீண்டும் நடந்து கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும் வரை, உனக்கான இலக்கை நீ அடையும் வரை முயன்று கொண்டே இரு. என் அன்பு பிள்ளையே, யோசித்து முடிவு எடுத்துவிடு. தனி மரமாக நீ வளர வேண்டுமா, அல்லது மற்றொரு மரத்தின் நிழலில் வளர்ச்சியடையாமல் விழுந்து கிடக்க வேண்டுமா என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். அந்த முடிவுதான் உன்னை பிரகாசமாக மிக பிரம்மாண்டமாக உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. வேகமாக முன்னேறுவதற்கு வழி தேடுவதை விட வாழ்க்கையில் பின்னோக்கி போகாமல் இருக்க முன்னோக்கி கால் எடுத்து வைப்பதுதான் முக்கியம் என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி நீ இருந்தால் உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைவது
வெற்றி அடைவது உறுதியானது என் பிரியமே. எனவே நம்பிக்கையோடு இரு, தயக்கம் கொள்ளாதே, தயங்கி தயங்கி நின்று உன்னுடைய வெற்றிகளை இழந்து விடாதே. எப்பொழுதுமே மற்றவர்கள் தூக்கி விடுவார்கள் என்று மற்றவர்களை எதிர்பார்ப்பதை விட நீயே எழுந்து நடந்தால் வெற்றியும் உன் கூடவே சேர்ந்து உன்னோடு பயணிக்கும் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? வேலை செய்து கொண்டே இருப்பது ஒருவித வாழ்வு, ஆம் என் பிரியமே. ஆனால் வேலை வாங்குகிற இடம் நோக்கி செல்வதுதான் சுவாரஸ்யமானது. அதற்குத்தான் அதிகமான கவனமும் உழைப்பும் திறமையும் வேண்டும். அந்த இடத்தில் நீ இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னுடைய வழக்கமான வேலைகளை செய்து கொண்டே உன்னுடைய திறமைகளையும் அறிவையும் மேம்படுத்த கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய திறமையை மேம்படுத்த கற்றுக்கொள். வாழ்க்கையில் சீக்கிரமே நீ வளர்ச்சியை மிக பிரம்மாண்டமாக சந்திப்பாய். தயங்கி தயங்கி நின்று உன் வெற்றிகளை இழந்து விடாதே என் பிரியமே. குறிக்கோள் என்ற ஒன்றை நீ தீர்மானித்து விட்டால் அது தானாகவே உன்னை கொண்டு போய் அங்கே சேர்த்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. குறிக்கோள் என்ன என்பதை ஆராய கற்றுக்கொள். வாழ்வே உனக்கு வசமாகும். அப்படி நீ இருந்து பார்த்தார் நீ வைக்கும் குறி எப்பொழுதுமே தப்பாது என் பிரியமே. உன்னுடைய குறிக்கோளில் நீ உறுதியாக இருந்துவிட்டால் சில சமயம் காரணமே இல்லாமல் ஒரு கவலை கூட உனக்கு வரலாம். அதை உடனே தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய குறிக்கோளில் கவனத்தை செலுத்து. தயங்கி நிற்காதே, தயங்கி தயங்கி நின்று உன்னுடைய வெற்றிகளை இழந்து விடாதே. மற்றவர்கள் பற்றிய சிந்தனையை விட்டு ஒழித்துவிடு. உன்னுடைய சிந்தனை மட்டுமே உனக்கு மேலோங்கி இருக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் இலக்கை மிக சுலபமாக அடையலாம் என்ற தன்னம்பிக்கை எண்ணம் உன் மனதில் வந்துவிட்டாலே போதும், வெற்றி, அதிசயம், அற்புதம் எப்பொழுதுமே உன் வசம் இருந்து கொண்டே இருக்கும். நிரந்தரமாக எப்பொழுதுமே உன்னிடம் இருக்கும். அதற்கு துணையாக உன்னப்பா, உன்னோடு நான் இருந்து கொண்டே இருப்பேன். நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் கூறுவது சரிதானே? என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? பின் சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உனக்காக அனைத்தையும் நான் செய்து முடிக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிரியமே? என் அன்பு பிள்ளை, ஏதேனும் ஒரு காரியங்களை, ஏதேனும் ஒரு நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறாய். அந்த செயல்களை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து வைத்து விடுகிறாய். எல்லாம் தயாராக இருக்கும் வேளையில் அந்த செயல்களை இன்று துவங்கலாமா அல்லது மறுநாள் துவங்கலாமா என்ற குழப்பம் உன் மனதில் முதலில் எழுகிறது. ஏன் இந்த குழப்பம் உன் மனதில் எழுகிறது தெரியுமா? நாம் செய்வது வெற்றி பெறுமா அல்லது ஏதாவது தடங்கல்கள் வந்துவிடுமோ? துவங்குவது நல்ல வழியில் முடியுமா அல்லது முடியாமல் போய்விடுமா என்ற குழப்பம்தான் உன் மனதில் முதலில் வருகிறது. உன்னுடைய செயல்கள் கடினமாக இருப்பதால் நீ துணிந்து அதை செய்யாமலேயே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அது உண்மையே அல்ல. நீ துணிந்து ஒரு செயலை செய்யாமல் இருப்பதால்தான், தயங்குவதால்தான் அந்த நிகழ்வு நிகழப்படாமலேயே இருக்கிறது, நிறைவேறாமலேயே இருக்கிறது. எந்த காரியமானாலும் அதை செய்யும் முன்பாகத்தான் தயக்கமும் பயமும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நீ செயல்களை செய்ய ஆரம்பித்தால், உனக்கான முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் அது சென்று கொண்டேதான் இருக்கும். உனக்கான தடைகள் எங்கு வந்தாலும், தங்கு தடைகள் என்ன உன்னை சூழ்ந்தாலும் கூட நீ அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டேதான் இருப்பாய். எப்படி தெரியுமா? உன்னுடைய வழித்துணைக்குதான் நான் ஒருவன் இருக்கிறேனே. உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்படுகிறாய்? எதற்குமே தயங்காமல் பயப்படாமல் செய்ய ஆரம்பி, நீ தயங்காமல் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டாலே எந்த ஒரு தடைகளையும் சுலபமாக தாண்டி அதை வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம்.
நிச்சயமான மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீரலாம். நீ ஏற்றும் விளக்கிற்கு வெளிச்சத்தை கொடுக்க மட்டுமே தெரியும். இருளாக இருக்கும் இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கே அந்த விளக்குக்கு புரியும். ஆனால் எந்த இடத்தில் வெளிச்சத்தை வர வைக்க வேண்டும் என்பது உனக்குதானே புரிய வேண்டும். அந்த விளக்கு ஒளியை வீட்டில் எங்கு வைத்தால் வீடு முழுவதும் பிரகாசமாக்கலாம் என்ற முடிவை நீதானே எடுக்க வேண்டும் பிள்ளையே. அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். உனக்குள் இருக்கும் திறமையை எங்கு உபயோகப்படுத்த வேண்டும், எங்கு உபயோகப்படுத்தினால் அது நிறைவான வெற்றியாக வளரும் என்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள்தான் அதை அனைத்தையும் உன் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து கொண்டிருக்கப் போகிறாய்? தயங்காமல் அனைத்தையும் வெளியே எடுத்து கொண்டு வா. உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பக்க பலமாக இருந்து நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. ஒரு தாயாக தகப்பனாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முதலில் உன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்து. ஆம் என் பிள்ளையே, நீ முயற்சியும் செய்தாய், ஆனால் அதில் தோல்வியும் அடைந்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தோல்வியுற்று மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து மீண்டும் போராடி பார்த்தாய், ஆனால் மீண்டும் உனக்கு அவமானமே மிஞ்சியது. மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இன்று கடைசி தருணத்தில் வந்து நிற்கிறாய். வாழ்வையே பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறாய். மனதளவில் காயப்பட்டும் இருக்கிறாய். அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர்தானே? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. நீ விதையா அல்லது விட்டில் பூச்சியா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். விதையை ஊன்றினால் அது விருட்சமாக பல காலங்களில் வளர்ந்துவிடும். ஆனால் விட்டில் பூச்சி சில நிமிடங்கள் சில நொடிகள் மட்டுமே வாழும். அந்த விட்டில் பூச்சியைப் போல் மட்டும் இருந்து விடாதே. விருட்சமாய் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை அடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் சொல்வது சரிதானே என் குழந்தையே? அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக் கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துளங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. முயற்சி செய்ய எப்பொழுதுமே தயங்காதே. முயன்று கொண்டே இரு.
முயலும் பொழுதுதான் உனக்கான வெற்றிக்கான பாதை மிக தெளிவாகவே உன் கண்களுக்கு புலப்படும். முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை உன்வசமாக்கிக் கொள்ளலாம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது என் பிள்ளையே. கடமையை செய்தால் வெற்றி எப்பொழுதும் உன் வசமாகும். கடமைக்கு எதையுமே செய்தால் தோல்விதான் உன்னை வந்து தழுவும். எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. கடினமான வாழ்க்கை என்று கலங்காதே. எனக்கு மட்டும் கடினமான வாழ்க்கை இருக்கிறதே என்று எப்பொழுதும் புலம்பாதே. அங்கேதான், அந்த கடினமான வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை உயர்த்தும் சந்தர்ப்பங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். நான் சொல்வது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும். என்னை சர்வசாதாரணமாக எண்ணிவிடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வர வேண்டிய அவசியமே இல்லை. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. வாழ்க்கையில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள், நல்லதை செய். எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே முடியும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாக ஏமாளியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். போனது போகட்டும், விட்டுவிடு. உன்னுடைய அப்பாவி குணத்தை முற்றிலும் விட்டுவிடு. தைரியமாக சுதாரிப்போடு இருக்க பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று எப்பொழுதும் நம்பிவிடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது உனக்கிருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும் மாறாமல் அப்படியே உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடுமா என்ன? நீ நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மனமகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. இது உனக்கு புரிகிறதா? அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகளை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு என் மடியில் சந்தோஷமாக இரு. நான் உனக்கு உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எது வந்தாலும் கடந்து போக கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்கள் அனைவருமே உத்தமர்களாக இருக்கவே முடியாது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருந்துதான் ஆக வேண்டும். எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீயே வருத்தப்பட்டு உன்னையும் வருத்தப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதை மட்டும் தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து காட்டுகிறேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே, பயப்படாதே. கடந்து வா, அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இரு. இறைவன் தனக்கு பிடித்தவர்களிடமே அதிகமாக சோதனைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றியடையலாம் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இறைவனின் வேலையாகவே இருக்கிறது. அப்படி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சோதனை வருகிறதே என்று நினைத்து விடாதே.
போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வருத்தமும் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும், நீ எதிர்கொள்ளும் அத்தனை போராட்டங்களும் நீ வெற்றியடைவதற்கான சூட்சம வழியாகத்தான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இதுநாள் வரை எதை நம்பி காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால்தான் வாழ்கிறேன் என்று ஒருவரை உன் வாழ்க்கையிலாவது சொல்லவை, அதுதான் நீ வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம், வெற்றியாகவே இருக்கும். ஒரு குதிரைக்கு எவ்வளவு சிறப்பாக வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி என்பது நிச்சயமாக உண்டு. சாட்டையடி கிடைத்தால்தான் அந்த குதிரை மிக சிறப்பாகவே வண்டியை இழுக்கும். அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் ஒரு விமர்சனம் உண்டு. உன்னை பற்றி 1000 பேர் என்ன பேசினாலும், 1000 விமர்சனங்களை உன்னிடம் எழுந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு.